வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 10வது பாடம் வகை நுண் கணிதம் வகைமை மற்றும் வகையிடல் முறைகள் பயிற்சி 10-4 19வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரை பொறுத்து சைன் எக்ஸ் ஸ்கொயரின் வகைக்கெழுவை காண்க. பாருங்கள், நம்ம இது வரைக்கும் பார்த்த சம்மெலாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, இந்த சம்மு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பாருங்கள், சைன் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம வகையீடு செய்யணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எதை பொறுத்து? எக்ஸ் ஸ்கொயரை பொறுத்து, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ பாருங்கள், இது ஒரு சார்பு, இது ஒரு சார்பு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சார்பு நம்ம எதை வகையீடு செய்ய போகிறோமோ, எதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோமோ, அதை எஃப்னு எடுத்துக்கணும். ரெஸ்பெக்ட் டு எதை பொறுத்தோ அதை வந்து நம்ம ஜின்னு எடுத்துக்கணும். ரெண்டு சார்பாக எடுத்துக்கணும். சொல்கிறது புரியுதா? பாருங்கள், எதை வந்து நம்ம எஃப்னு எடுக்கணும், வகையீடு செய்ய போகிறது டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறத எஃப்னு எடுக்கணும். பாருங்கள், எஃப் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ஸ்கொயர். சைன் எக்ஸ் ஸ்கொயர் எதை ஜீன் எடுக்கணும்னா, வித் ரெஸ்பெக்ட் டு, பொறுத்து. எதை பொறுத்து? எக்ஸ் ஸ்கொயரை பொறுத்து. அப்போது ஜி, ஜீன்றது என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். இப்படி தான் எடுக்கணும். இதை மாற்றி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு கணக்கே தப்பாயிரும், சரியா? இப்போ பாருங்கள், நமக்கு ஃபார்முலா இருக்குது. பாருங்கள், ஒரு சார்பு இன்னொரு சார்பு பொறுத்து வகையீடு செய்யணும் அப்படின்னா, டிஎஃப்ஐ டிஜி ஈக்குவல் டு டிஎஃப்ஐ டிஎக்ஸ் பை டிஜி பை டிஎக்ஸ். இந்த கண்டிஷன் தான் நேரத்தில் இது பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதை நம்ம வகையீடு செய்யலாமா? எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து வகையீடு செய்ய போகிறோம். அப்போது டிஎஃப் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன், சைனை எக்ஸை பொறுத்து நம்ம வகையீடு செஞ்சோம் அப்படின்னா காஸ் இல்லையா, காஸ் எக்ஸ் ஸ்கொயர். காஸ் எக்ஸ், சைன் எக்ஸை நம்ம வகையீடு செஞ்சோம்னா காஸ் எக்ஸ். இங்கே எக்ஸு போல் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டோம். இன்ட்டு இப்போ பாருங்கள், நம்ம சைனுக்கு தான் வகையீடு செஞ்சுருக்கோம், இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு வகையீடு செய்யணும். எக்ஸ் ஸ்கொயர் வகையீடு செய்யாமல் என்ன வரும்? 2x. அதாவது அடுக்க முன்னால் கொண்டு வருவோம், 2x அடுக்கு. இந்த அடுக்குலேருந்து 1 கழிச்சு எழுதணும், 2 இருக்குது 2லேருந்து 1 கழிச்சா 1 தான் வரும். திரும்ப நம்ம எக்ஸை பொறுத்தே வகையீடு செய்யணும், அப்போ 1 வரும். அந்த இடத்துல 1 2x போயிருந்தால் 2x தான். நீங்கள் அந்த 1 போடணும் அவசியம் இல்லை. எதை வகையீடு செஞ்சிட்டோம்? எஃப்ஐ எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஜி, ஜியவும் எக்ஸை பொறுத்தே நம்ம வகையீடு செய்ய போகிறோம். டிஜி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போது இதை எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா 2x. இங்கே சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் அடுக்கு முன்னால் கொண்டு வந்துடணும். இந்த அடுக்கு 2லேருந்து 1 கழிச்சா 1, அப்போது 2x அடுக்கு 1. திரும்ப எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையினா 1. அப்போ 1 2x பெருக்கணும்னா 2x தான் நமக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த கண்டிஷன் எடுத்து நம்ம பிரதிக்கலாமா? தேர்ஃபோர் df பை டிஜி ஈக்குவல் டு எதை முதல்ல எழுதணும் பாருங்கள், df பை டிஎக்ஸ். டிஎஃப் பை டிஎக்ஸ் இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? காஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு 2x. இந்த ஸ்கொயர் வந்து எக்ஸுக்கு தான், காசுக்கு கிடையாது, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. பை டிஜி பை டிஎக்ஸ், டிஜி பை டிஎக்ஸ். இந்த ஃபார்முலா பாருங்கள், டி போடாமல் விட்டுருக்கேன், டிஜி பை டிஎக்ஸ். அப்போ டிஜி பை டிஎக்ஸோட மதிப்பு 2x. இந்த இடத்துல இந்த 2x இந்த 2x கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? காஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான எக்ஸ் ஸ்கொயரை பொறுத்து சைன் எக்ஸ் ஸ்கொயரின் வகைக்கெழு, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.